ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது தபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஆனியன் கறி தான். இந்த ஆனியன் கறி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் அதே சமயம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வெறும் ஆனியன் மட்டும் வச்சு செய்ய போகிறோம், வேறு எந்த காய்கறியும் இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பட்டை, 2 பிரிஞ்சி லீஃப் இது மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா பொருட்கள் நல்லா பொரியணும். இது பொரியிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதில் நாம் என்ன சேர்க்க போகிறோன்னா, ஆனியன் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இது கூட. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆனியன் தேவையோ அவ்வளோ ஆனியன் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு இந்த கறி தேவைன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆனியன் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் கூட சூப்பரான ஒரு டேஸ்ட் இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுலேயும் நல்லாயிருக்கும் டேஸ்ட். உங்களுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். உங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கலர் கிடைக்கும் ஆனியனில். ஸோ இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். நல்லா ஆனியன் வந்து குக் ஆகணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா பிங்க் கலரில் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா வதங்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனை போகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட் குக் பண்ணால் போதும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வாசனை போயிடுச்சு, இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது காரத்துக்கு நீங்கள் சில்லி பவுடர் தான் சேர்க்குறீங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும், அதனால தான் சேர்த்துட்டுருக்கேன். ஆனால் காரம் கம்மியாக இருக்கும். சில்லி பவுடர் தான் உங்களுக்கு காரம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் கூட காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆனியன் ஏற்கனவே நல்லா சாட்டே பண்ணிட்டோம். ஸோ இன்னும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலா கொஞ்சமாக ஒன்று போல் பெரட்டி வந்ததுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டுருக்கேன். அது ஒரு 250 ml இருக்கும். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, அப்புறம் ஆனியன் பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நல்லா கொதித்ததுக்கப்புறம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ நல்ல கலர் வந்திருக்கு. அந்த மசாலா வாசனைலாம் போயிட்டு இந்த ஆனியன் கறியோட வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. இந்த நெய் வாசனையும் கரம் மசாலா பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சுகர் வந்து ஆப்ஷன் தாங்க. ஆனால் சுகரும் லெமன் ஜூஸும் தான் இந்த டிஷ்ஷோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ்னே சொல்லலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 மினிட் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிச்சது போதும், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1/4 லெமன் எடுத்து அதோடய ஜூஸை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் டிஷ் வந்து கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசப்பு வாசனை வந்துடும். ஸோ கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு சும்மா இப்படி பெரட்டி விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இதை இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆனியன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்குங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்ததால் ஒரு சூப்பரான ஒரு ரெட் கலரில் இருக்கும் இந்த கறி வந்து. உங்களுக்கு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாக்க துவிக்கலாம். இது நீங்கள் சப்பாத்தி, நான், ரோட்டி, பராத்தா, அதுக்கப்புறம் இட்லி, தோசை இதுக்கு கூட ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 1 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ அடிக்கடி அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் இந்த ஆனியன் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.